அம்மா வணக்கம். வணக்கம் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம புதுசா ஒண்ணு பண்ணிடலாம். என்ன புதுசுனா ஒண்ணும் இல்ல, எப்ப பாரு குழம்பு சோறு வடிச்சு சாப்பிடுறோமா, ஒரு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு வந்து தேங்காய் பால் சாதம் பண்ணிட்டு அதுக்கு வந்து சைடிஷா வந்து பெப்பர் சிக்கன் செய்யலாம். அதனால வந்துட்டேன், இந்த மாதிரி மாத்திக்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் நாட்டுக்கோழி வாங்கி இருக்கிறேன். நாட்டுக்கோழி வாங்கி கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். ஓகே, அதோட அதை வச்சு செஞ்சிடலாம் இன்னைக்கு நாட்டுக்கோழியில பெப்பர் சிக்கன். ஓகேயா? அப்புறம் வேற எதுனா சைட் டிஷ் செய்ய முடிஞ்சா செய்யலாம். செய்ய முடிஞ்சா செய்யலாம். ஆமா, எதையாவது ஒண்ணு பாப்போம். நம்ம வீடியோ பிடிக்கிறவங்க வந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்குறவங்க அப்படியே பார்த்தோம்னா அந்த லைக் போட்டு பாருங்களேன். நிறைய பேர் பாக்குற மாதிரி தெரியுது, ஆனா லைக்கே இருக்க மாட்டேங்குது. பாருங்க, லைக் போடுங்க ப்ளீஸ். ஓகே, அவ்வளவுதான். அம்மா கொஞ்சிட்டாங்க, கெஞ்சிட்டாங்க, கொஞ்சிட்டாங்க. அம்மாக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆமா, கொஞ்சறது கெஞ்சறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, வீடியோக்குள்ள போலாம். போயாச்சு. இப்ப பாருங்க எல்லாம் ரெடியே வச்சிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிரும், எல்லாத்தையும் எடுக்க எடுக்க. ரெடி பண்ணிட்டோம்னா டக்கு டக்குன்னு அழகா செஞ்சு காட்டி. அரிசி ஓபன் பண்ணுங்க. பட்டை இல வாசனை பொருள் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டார் பூ, கல்பாசி எல்லாத்தையும் அப்படியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கறலாம். அப்படியே சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கறலாம். மூணு வரமிளகா போட்டுக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, சிக்கனு நாட்டுக்கோழி இது அப்படியே அதில் போட்டுடலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம். சிம்ல தான் வச்சிருக்கேன் நான். இந்த எண்ணெயிலேயே அது பொரிய வேகட்டும் கொஞ்ச நேரம். டிஃப்ரெண்டா மாத்திட்டேன். ஆமா, இந்த மாதிரி செஞ்சது இல்லை இது வரைக்கும். ஆமா, இது இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஓகே, எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வடக்கி வடக்கி தானே போடுறோம். இப்ப மாத்திடுவோம் தலைக்கில. ஆனா அது ஒரு ருசி கொடுக்கும், அது ஒரு டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் அதுவும். இப்ப இது இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். கறியில லைட்டா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். இது வந்து ஒரு 300 கிராம்ஸ் சிக்கன். ஆமா, சிக்கன் எவ்வளவுன்னு சொல்லலைல்ல. இது கொஞ்சம் உப்பு போட்டுறேன், இந்த சிக்கன்ல சாறுற மாதிரி. அப்படி வேகும் போதே கொஞ்சம் உப்பு சார்ந்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா. ரொம்ப போட்ட கூடாது, பார்த்து பார்த்து போட்டுக்கறோம். இந்த இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, இந்த கடாய். ஆமா, எனக்கு ஈஸியா இருக்குது அம்மாவுக்கு சமைக்கிறதுக்கு. இதெல்லாம் இனிமே இதுலதான் சமைக்கணும். ஆமா, அலுமினியம்லாம் கொஞ்சம், அலுமினியமும் வேணாம் நான் ஸ்டிக்கும் வேண்டாம். இந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணணும். இதுவே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். அப்படியே மூடி வச்சு வேக விட்டுருவோம், கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகே, இப்போ ஓபன் பண்ணிட்டு மசாலா எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்துகிட்டே இருக்கு, நம்ம கொஞ்சம் மசாலா எல்லாம் கலந்துக்கலாம். இதுல வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் கலந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி வந்துருச்சு, தண்ணியே ஊத்தலை நானு, அப்படியே தண்ணி வந்துருக்கு. அப்படியே இது திரும்பி என்ன பண்ணணும், வெந்துகிட்டு இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து
நல்லா வறுத்துட்டு வெங்காயம் ஒரு வெங்காயத்தை வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன் பேஸ்டா, அதையும் கலந்துக்கலாம். அது இதோட வேகட்டும், சேர்த்து விடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுவும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரே ஒரு தக்காளி இறக்கி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம எல்லாம் தலையில செய்யறோம். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அந்த வாசமும் சேர்ந்து வரட்டும். இன்னைக்கு ஒரு பொடி பெப்பர் பவுடர் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கலாம். அதுவும் சேர்ந்து நல்லா அப்படியே கலரி கொடுத்துக்கலாம். அருமையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சூப்பர்மா. இதே மாதிரி நல்ல டேஸ்டா செஞ்சு எப்பவும் சாப்பிடலாம். அப்ப முடிஞ்சிருச்சுப்பா பெப்பர் சிக்கன். அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு அடுத்தது ஆரம்பிச்சிருவோம். தேங்காய் பால் சாதத்துக்கு நெய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கலாம். அப்படியே முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன்மா. அந்த நெய்ல பட்டை இலை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி எல்லாத்தையும் போட்டுடலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுடலாம். பூண்டு பல்லு ஒரு 5-6 போடலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் முதல்ல. அடுத்தது என்ன போடலாம்னு பார்க்கலாம். அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் போட்டுடலாம். கொத்தமல்லி கருவேப்பிள்ளையா அது, புதினா கொத்தமல்லி. புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா அதுவும் கலந்து விட்டுடலாம் எல்லாத்துலேயும். நல்லா கழுவி வடிகட்டி வச்சிருக்கிறேன், அதை அரிசி போட்டுடலாம். நம்ம யூஸ் பண்ற அரிசி வந்து வாஹா பிராண்ட், பாஸ்மதி ரைஸ். நார்மலா எல்லா கடையிலயும் எல்லாம் கிடைக்காது, ஆனா எங்க கிடைக்குதுன்னு பார்த்து வேணும்ன்றாங்க. அந்த பிராண்ட் எங்க கிடைக்குதுன்றது, எங்க ஏரியா ஊர்ல இது கிடைக்குது, அங்க அவங்கவுங்க ஊர்ல என்ன இருக்குதுன்றத அவங்க பார்த்து வாங்கிக்கட்டும். சும்மா ஒரு கலருனா. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் தண்ணி ஊத்திடலாமா, தண்ணிக்கு பதிலா நம்ம எவ்வளவு எடுத்து அளந்து வச்சிருக்கிறோமோ. நான் அளந்தே எடுத்து வச்சுட்டேன். இந்த பவுல்ல இவ்வளவுதான் அரிசி போட்டேன், இவ்வளவு அளவுக்கு நான் அளந்து அதுல ஊத்தி வச்சிருக்கேன். அதை அப்படியே ஊத்திடலாம். எவ்வளவு அவ்வளவு அளவுக்கு அளந்து எத்தனை கிண்ணம்? 1/2 கிண்ணம், அதாவது இவ்வளவு அளவுக்கு எடுத்தது 1 கிண்ணம் அரிசி ஒரு பவுலு. அதுல வந்து 1/2 பவுல் நான் இந்த தேங்காய் பால் ஊத்துறேன். சரி, இந்த 1/2 பால் 2 பால் அப்படிலாம் இதுல ஊத்த தேவையில்லை, இப்படியே ஊத்திடலாம். நம்ம எவ்வளவு புளிஞ்சோமோ எவ்வளவு தேவையோ அதை ஊத்திக்கலாம். அப்படியே ஊத்திடுறேன். இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன். போட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டு போடலாம். கல்லுப்பு அது, அதனால கொஞ்சம் கரையட்டும். அருமையா இருக்கு, பார்க்கவே இல்ல. 1 தேங்காய் இது, முழுசா 1 தேங்காய். அதை திருவி எடுத்து நான் பால் எடுத்தேன் நானு. 1 தேங்காய் பால் வந்து எப்படி, 1 டைம் தான் எடுத்தீங்களா இல்ல 2 டைம்? 2 டைம் எடுத்தேன். ஓகே, அது எடுக்கறத எடுக்க வீடியோ எடுக்க டைம் இல்ல. நாங்கள தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கேன், அதனால சொல்றேன். வாயில 2 தடவை தண்ணி ஊத்தி சுடு தண்ணி எடுத்து வச்சு அரைச்சு மறுபடியும் போட்டு அரைச்சு திரும்பி எடுத்தேன் பால். 2வது பால் எடுக்கும்போது அவ்வளவுதான் கரெக்டா இருந்துச்சு. இந்த இதுக்கு ஏத்த அளவுக்கு நான் பால் எடுத்தேன், மீடியா போட்டேன். நம்ம குக்கரை மூடிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு, மூடிட்டு ஒரு 2 விசில்.
பாக்கலாம் இன்னைக்கு எப்படி வருது கோகனட் மில்க் ரைஸ் நோடிட்டமா ஓகே அடுத்து என்ன சிக்கன் ஃப்ரையா ஆமா ஃப்ரை பண்ணப் போறீங்களா ஆமா ஆமா அது கடகடன்னு பண்ணிரலாம் அது பண்ணிறேன் இது ஒரு நிமிஷம் இது அம்மா ஓபன் பண்ணிட்டேன் ம் அப்படியே நம்மளுடைய வறுத்த முந்திரி எல்லாம் போட்றலாம் அது லைட்டா கொஞ்சம் கொத்தமல்லி தூவிரலாம் லைட்டா டெக்கரேஷன் ம் டெக்கரேஷன் கலரி காட்டிடுங்கம்மா இந்த பார் செம்மையா இருக்குது சூடா இருக்குல கொஞ்சம் ஆறிடுச்சுனா அது நல்லா வந்துரும் டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது அம்மா பார்த்துட்டேன் ஓகேமா ம் அவ்ளோதான் இப்ப நம்ம சாப்பிடலாம் சிக்கன் 65 லெக் பீஸ் சூப்பர் அடுத்து நம்மளுடைய பெப்பர் சிக்கன் நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் ஓகே சூப்பர் வாங்க சாப்பிடலாம் வா வா சாப்பிடலாம் வாங்க வாங்க சமச்சாச்சு இந்த பையன் சண்டை போட்டு சிக்கனை ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்டான் இருந்தா போதும் சிக்கன் லவர் சால்வி எப்ப பாரு சிக்கன் குழந்தை வெயிட் பண்ணுது நம்மளுக்காக ஊட்டுங்க சரி சாரா பாத்து சொல்லட்டும் டேஸ்ட் பார்டமா பூரிதானா எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லு எப்படி இருக்குமா தேங்காய் பால் சாதம் சாதம் என்ன செல்லம் நீ என்ன சொன்ன நீ என்ன சொன்ன சொல்றத தெளிவா கிளியரா சொல்லு கிளியரா சொல்லு ப்ளடி ஸ்வீட் லியோல ஊறிட்டான் சால்வி லியோ தந்தவேன் தெளிவா நல்ல அந்த கறிய வச்சி நல்ல சூப்பரா இருக்கு இந்த பெப்பர் சிக்கனை வச்சி அப்படி ஒரு வாய் சாப்பிட்டோம் நீங்க வேற மாதிரி நாட்டுக்கோழி வேற மாதிரி இருக்குமா அடி தூள் அவர் சிக்கன் சாப்பிறாரு அவருக்கு எல்லாம் போட முடியாது என்ன சாரா இல்ல என்னை அடிக்கிறானா இங்க பாருங்க அடி ஸ்வீட் இந்த ஒரு சா சூப்பரா இருக்குப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை 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 லேட்டா வருது போத்துக்கு பை நீ சார் அண்ணியே சொல்லிரு பை சொல்ல பை சொல்ல சத்தமா சிக்கன் இருக்கு பைல ல